ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேர் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. உங்களோட ஹேர் வந்து எப்பயுமே சிக்காகவும் ட்ரையாகவும் இருந்தது அப்படின்னா அதை எப்படி சாஃப்ட் அண்ட் ஷைனி ஹேராக மாற்றலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா புதுசாக வீடியோ போட்டேன் அப்படின்னா உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்து பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு வந்து கொடுங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு இதை ஹேரில் அப்ளை பண்ணி டெமோ காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்கள் ஹேர் வந்து நல்லா நீளமாக இருந்தது அப்படின்னா அதை பொறுத்து நீங்கள் கூட்ட குறைச்ச வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து சேர்த்துக்கிறேன். சாப்பாட்டு பொன்னி அரிசி மட்டும்தான் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, எந்த ரைஸ்னாலும் எடுக்கலாம். பச்சரிசி, இட்லி அரிசி, என் ரேஷன் அரிசி இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசியை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து ஒரு கழுவு கழுவிக்கோங்க. இந்த ரெமடிக்கு எதுக்காக ரைஸ் எடுத்திருக்கேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரைஸ் வாட்டர் வந்து நம்ம ஹேருக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம ஹேரை வந்து நேச்சுரலாகவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஷைனியாக வச்சுக்கிறதுக்கு இந்த ரைஸ் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அரிசியை நல்லா கழுவிட்டு திரும்ப அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம். நம்ம சேர்க்க போகிற ரெண்டாவது பொருள் இது தான், ஃப்ளாக்ஸ் சீடு, ஆலி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேன். இந்த ஃப்ளாக்ஸ் சீடும் நம்மளோட ஹேரை க்ரோத் பண்ணுறதுக்கும் நம்ம ஹேரை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கி ஷைனி ஹேராக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பொருள். நம்ம ஹேரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஹேர் வந்து ப்ரோக் ஆகும், ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு ஃப்ளாக்ஸ் சீடு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணும். ஃப்ளாக்ஸ் சீடை வாங்குறதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் அரிசியும் ஆலி விதையும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. இது வந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்க கொதிக்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஒரு ஜெல் மாதிரி வர ஆரம்பிக்கும். அந்த ஜெல் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம சேர்த்த ஆலி விதை தான். இந்த ஆலி விதையை வந்து நம்ம கொதிக்க வைக்கும்போது லைட்டாக ஒரு மாதிரி ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகும். இது நம்மளோட ஹேரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இது எவ்வளோ நேரத்துக்கு இந்த மாதிரி கொதிக்க வைக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 10-15 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்க வச்சா போதும். அதுக்குள்ளேயே அது வந்து பார்த்திங்கன்னா ஜெல் மாட்டம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு அந்த ஜெல் வந்து உருவாக ஆரம்பிக்குது இல்லையா, இதுதான் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. இந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு நான் ஸ்பூனில் எடுத்து காட்டும் போதே தெரியும், லைட்டாக ஒரு மாதிரி ஜெல் மாதிரி இழுத்துக்கிட்டு வருது பாருங்கள். இந்த சமயம் வந்துருச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நல்லா ஆற வச்சு வச்சுக்கோங்க. ஆறுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு வடிகட்டி வச்சு இதை வந்து வடிகட்டிடுங்க. சில பேர் கேட்பீங்க இந்த ரைஸையும் ஃப்ளாக்ஸீடையும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி ஆறினதுக்கப்புறமா அரைச்சிட்டு உங்கள் ஹேருக்கு ஒரு பேக்காக கூட வந்து ட்ரை பண்ணிக்கலாம். சூட்டோட ஏன் வடிகட்டணும்னு சொல்கிறேன்னா, ஆறினதுக்கப்புறமா வடிகட்டணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வடிகட்டி வச்சு வடிகட்ட முடியாது. ஒரு கிளாத்தில் போட்டு நல்லா இருக்க புழிஞ்சிங்க அப்படின்னா அந்த ஜெல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிதுக்கிக்கிட்டு வர மாதிரி இருக்கும். இதே சூட்டோட பண்ணிங்க அப்படின்னா அழகாக வந்து பார்த்திங்கன்னா வடிகட்டி வச்சு வடிகட்டிட முடியும். அதுக்காக தான் சூட்டோடய வடிகட்டிடுங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ வடிகட்டி தனியாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். இது ரொம்ப சூடாக இருக்குது. ஆறினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். இது கூட வேறு ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேர்க்கலாம். அதாவது உங்கள் ஹேரில் வந்து ஆயில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. சப்போஸ் உங்கள் ஹேர் வந்து ட்ரை ஹேராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு ஏதாவது ஒரு ஆயில் வந்து சேர்க்கலாம். கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், கேஸ்டர் ஆயில் கூட வந்து சேர்க்கலாம். எதுவுமே இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய தேங்காய் எண்ணெய் இருக்குது பாருங்கள், அதை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து ஆலிவேரா ஜெல் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்க போகிறேன். நான் செடியிலேருந்து எடுத்துருக்க ஆலிவேரா ஜெல் தான் வந்து சேர்க்க போகிறேன். நீங்கள் நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஆலிவேரா ஜெல்லும் சேர்க்கலாம், இல்லை அப்படின்னா ரெடிமேடாக கடைகளில் கிடைக்கக்கூடிய ஆலிவேரா ஜெல்லும் பார்த்திங்கன்னா சேர்க்கலாம். ஒருவேளை கடைகளில் கிடைக்கக்கூடிய ஆலிவேரா ஜெல் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இதை கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் செடியிலேருந்து பார்த்திங்கன்னா ஆலிவேரா ஜெல் பறிச்சுட்டு வந்திருக்கேன். அதில் உள்ள அந்த தோலை வந்து நீக்கிட்டு ஜெல்லை மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆலிவேரா ஜெல் சேர்க்குறனால இது இன்னும் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரை வந்து நல்லா ஷைன் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.
ஆலிவரா ஜெல் நார்மலாக தடவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களோட ஹேர் வந்து நல்ல ஒரு சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் ஷைனி ஹேராகவும் தெரியும். இப்போது ஆலிவேராலேருந்து எடுத்த ஜெல்லை மட்டும் தனியாக ஒரு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ளாக்ஸீட் ரைஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மிக்சியில் நல்லா பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ஸில் தான் இருக்கும். இப்போ நமக்கு ரெமடி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் ஓட்டி எடுக்கும்போது நீங்கள் கையால் பீட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, அதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ இதை உங்களுக்கு நான் ஹேரில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். ஹேரில் வந்து ஆயில் இருக்கனால நான் அந்த ரெமடியில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சேர்க்கலை. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஜெல்லை வந்து அப்படியே கொஞ்சமாக கையில் எடுத்து முடியை கொஞ்சம் பாகமாக பிரிச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்லேருந்து முடியோட எண்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து அந்த சைடு வந்து போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். திரும்ப அதே மாதிரி கொஞ்சமாக முடி எடுத்து, நான் முன்னாடி பண்ண ப்ராசஸ் தான், அதே மாதிரி முடியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கணும். இதே மாதிரி நம்ம ஹேர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணும். நிச்சயம் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு கூட துணைக்கு யாராவது தேவைப்படுவாங்க. உங்களாலே இண்டிவிஜுவலாக பண்ண முடியும் அப்படின்னா பண்ணலாம், பட் அது வந்து சரி வராது. யாராவது அப்ளை பண்ணி விட்டாங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா ஃபுல் முடிக்கும் கவர் பண்ணி பண்ணுவாங்க. அப்போ எல்லா முடியும் நல்லா ஈவனான ஒரு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இதை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரெமடி தான். இதை வாரத்துக்கு ஒருக்க பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷைனிங்னஸை மெயின்டைன் பண்ண முடியும். இதை குளிர்காலத்தில் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்ற நேரங்களில் இதை நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏன்னா உங்கள் உடம்பு குளிர்ச்சியான உடம்பாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட்டாக கோல்டு பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் மட்டும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு இல்லாத உடம்பாக இருக்கும் இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணலான்னா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும், அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணணும். ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு சீயக்காய் எதுனாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஹோல் ஹேருக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு ஹேர் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஷாம்பு போட்டு தான் பார்த்திங்கன்னா நான் ஹேர் வாஷ் பண்ணி விட்டேன். அதிலே வந்து பாருங்கள் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் போய் காட்டுறேன். ஹேர் வந்து பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஷைனியாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இது நிச்சயம் ஒரு வாரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தாங்கும். வாரத்துக்கு ஒருக்க இந்த ரெமடியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.